அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசிக்கு 2024 எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாங்க. இதே மாதிரி எல்லா ராசிக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து மிதுன ராசிக்கு போட்டிருக்கேன், முக்கியமான ராசிகளை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசிக்கும் 2024 எப்படி இருக்கும்ன்றத நான் போடுறேன். மகர ராசிக்குள்ள உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரமும் இருக்குங்க. இந்த மகர ராசிக்குள்ள இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்களுக்கும் ஜென்ம சனி முடிஞ்சிருக்குங்க. ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு. 2017 ஜனவரி மாதம் உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 2017 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த டோட்டல் அவிட்ட நட்சத்திரம் முதற்கொண்டு மகர ராசிக்குள்ள இருக்கின்ற அவிட்ட நட்சத்திரம் முதற்கொண்டு முடியறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. ஜனவரி மாசமே 2023 ஜனவரி மாசமே உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு. நான் அவிட்ட நட்சத்திரத்தையே சேர்த்து சொல்றேன், ரைட்டுங்களா? சோ 7 வருஷம் நீங்க 7.5 சனியில கஷ்டப்பட்டீங்க. வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல, ஒரு 20 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கின்ற அன்பர்கள், 7.5 சனி அந்த காலகட்டத்தில் வந்தா அந்த வயதுக்கேத்த கெடுபலன்கள் ஏற்படும். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள வந்தா திருமணம், வேலை, கல்வி, முன்னேற்றம், வெளிநாட்டுக்கு போறது, சம்பாதிக்கிறது, அரசு வேலைக்கு ட்ரை பண்றது, இதுல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்படும். இதுல எல்லாத்துலேயுமே வந்து தாமதம் ஏற்படும். எதுவுமே கொஞ்சம் ஈஸியாக கிடைக்காது. 30 வயசுக்குள்ள 7.5 சனி வந்தா நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஏற்படும். ஏன்னா முக்கியமான வயசு, வாழ்க்கையில சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம், அது வாழ்க்கையில ஸ்டேபிள் ஆகக்கூட ஒரு டைம். இந்த டைம்ல 7.5 சனி வந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பொருளாதார ரீதியா குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுவது, வேலையில பிரச்சனை ஏற்படுவது, முன்னேற்றத்துல தாமதம் ஏற்படுவது. இந்த 21 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ரொம்ப, இந்த 40 வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த காலகட்டம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவையான. 1 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள 7.5 சனி வந்தா பெரிய கெடுபலன் இருக்காது. 60 வயசுக்கு மேல ரிட்டையர் ஆன பிறகு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சம்பாதிக்கவே போறது இல்லையே. ஆனா இந்த 21 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள வந்த 7.5 சனி கடந்த 7 வருஷமா உண்மையை சொல்லணும்னா உங்களை பிளாக் பண்ணி வச்சிருந்தது. உங்களை வந்து முன்னேற விடாம பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டீங்க, குடும்பத்துல கஷ்டப்பட்டீங்க, திருமண வயசுல இருந்தவங்க திருமணம் நடக்காம வந்து அவஸ்தப்பட்டீங்க, திருமணத்துல பிரச்சனையாச்சு, தாமதமாச்சு, நீங்க நினைச்ச மாதிரி வரன் கிடைக்கல, இந்த 25 வயசு பசங்களுக்கெல்லாம் நினைச்ச வேலை கிடைக்கல, வெளிநாட்டுக்கு டக்குன்னு போக முடியல, வெளி மாநிலத்துக்கு போக முடியல, அரசு வேலை கிடைக்கல, நிறைய 7.5 சனின்றது ஒரு போன ஜென்மத்தில் இருக்கிற கர்மாவை எடுத்துட்டு வந்து இங்கே கொடுக்குற ஒரு விஷயம். 7.5 சனி, சனி பகவான் என்பவர் கர்மக்காரகன். இந்த 7 வருஷம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ஒரு பெரிய பேட் டைம்ல இருந்து வெளில வந்துட்டீங்க. பாத சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம். பாத சனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கெடுபலனை செய்யும். ஒரு 115 பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பாத சனி கெடுபலனை செய்யும். அதுவும் ஏன் செய்யும்னா அவங்களுக்கு தசாபுக்தி ஏதாச்சும் நல்லா இல்லாம இருக்கும். தசாபுக்தி உங்களுக்கு நல்லா இருக்குது, தசாபுக்தி உங்களுக்கு கெடுபலனை செய்யலைன்னா பாத சனியிலேயே நீங்க நிறைய வளர்ச்சியை பார்ப்பீங்க. பாத சனியிலேயே நீங்கள் நிறைய காசு பார்ப்பீங்க, நிறைய முன்னேற்றம் பார்ப்பீங்க, வேலையில் தொழில் மாற்றம், பிஸ்னஸில் மாற்றம், பிஸ்னஸில் பணம் சம்பாதிக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் பார்ப்பீங்க. ஸோ 7 வருஷம் இது வந்து ரொம்ப லாங் டைம்ங்க. 1 வருஷம் கெட்ட நேரம்னா சமாளிச்சிடலாம், 2 வருஷம் கெட்ட நேரம்னா சமாளிச்சிடலாம், அதுக்கு மேலே போச்சுன்னா சமாளிக்கிறது கஷ்டம். ஒரு மனுஷனுக்கு 2 வருஷம் வளர்ச்சி இல்லைன்னா பொறுத்து இருக்கலாம். 7 வருஷம் சுத்தமாக பிளாக் ஆனால் ரொம்ப வந்து கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி தான் வந்து எல்லா ராசியும், நீங்கள் மட்டும் கிடையாது, எல்லா ராசியும் இப்படி தான் வாழ்க்கையில் 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள ஒரு வாட்டி இந்த 7.5 சனியை பார்ப்பாங்க. அந்த 7.5 சனியில் வளர்ச்சி இருக்காது. முக்கியமான பாயிண்ட் அதுதான், வளர்ச்சி இருக்காது, தடைகள் ஏற்படும். வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு நிறைய தடைகள் ஏற்படும். அதுக்குன்னு நடக்காமல் இருக்காது,
அது ரொம்ப போராடி முட்டி மோதி அதுல இருந்து வரா மாதிரி இருக்கும். அப்படிதான் வந்து இருக்கிறீங்க ரைட்டுங்களா. ரொம்ப மகர ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டத்தில் ரொம்ப அவஸ்தப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க. அதுலேயும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ராசிக்கும் நடக்காத ஒரு கொடுமை, உங்களுக்கு ஜென்மசனி நடக்கும்போது கொரோனா வேற வந்தது. ஸோ கொரோனா வந்து லாக்டவுன் ஆகி மகர ராசியில் இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து திருமணமே பண்ண முடியல, பொண்ணு பார்க்க முடியல, கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணத்துக்கு வந்து ஆள் சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க, சொந்தக்காரங்களை கூப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. மிக கொடுமையான பலன்களை வந்து ஃபேஸ் பண்ணீங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு குட் டைம்குள்ளே என்ட்ராகிறீங்க. 2024 இந்த மூன்று நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த மூணு மகர ராசிக்குள்ளே இருக்கிற இந்த மூணு நட்சத்திரம் 2024 ஒரு புது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராகிறீங்க. இந்த 2024 ஒரு அற்புதமான ஒரு லக்கியான ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ராகிறீங்க. இதுக்கு மேலே வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தடைகளும் நீங்குங்க. ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், வாழ்க்கையில் இதுக்கு மேலே தான் நீங்கள் ஒரு 4 காசு சேர்க்க முடியும், ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியோ வீடு வாகனம்லாம் வாங்க முடியும், வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்கள் இவ்வளோ நாள் எதை நீங்கள் வந்து ஆசைப்பட்டுன்னு இருந்தீங்களோ, வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ, வெளி மாநிலத்துக்கு போய் தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இல்லை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இல்லை இந்த வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இல்லை இந்த பொசிஷன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, திருமணம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ, குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இதுக்கு மேலே உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான நற்பலன்களும் ஏற்படும் சரிங்களா. இப்போ நான் சொல்கிறது கோச்சாரம் மேல்ற சனியை பற்றி தான் சொல்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒன்று சொல்ல முடியும், 90% மகர ராசி அன்பர்களுக்கு 2024 நற்பலன் தான் ஏற்படும். இதை அடித்து சொல்லலாம், 90% மகர ராசி அன்பர்களுக்கு நற்பலன் தான் ஏற்படும். மீதி ஒரு 10 பேருக்கு வந்து நான் ஏன் கேப் விட்டேன்னு கேட்டிங்கன்னா, மேபி அவங்க வீட்டில் கும்பராசி இருக்கலாம், கடகராசி இருக்கலாம், மீனராசி இருக்கலாம், கணவன் மனைவி கும்பராசி மீனராசி கடகராசி இருக்கலாம், குழந்தைகள் கும்பராசி மீனராசி கடகராசி இருக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, நீங்கள் சிங்கிள் மேனாக இருந்தீங்கன்னா, மகர ராசியில் நீங்கள் சிங்கிள் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த விதமான கெடுபலனும் எந்த விதமான தடைகளும் எந்த விதமான தோல்விகளும் உங்களுக்கு இருக்காதுங்க சரிங்களா. இந்த 2024, 2025, 2026 உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். இப்போதான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு புது உலகத்துக்கு வரீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு புது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். நிறைய நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், நிறைய முன்னேற்றம் அடைவீங்க, நிறைய பிஸ்னஸ்மேன்லாம் உருவாவாங்க. இன்னும் ஒரு 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நான் வருகின்ற இந்த 4 வருஷத்தில் நிறைய தொழிலதிபர்கள் உருவாவாங்க. மகர ராசியிலேருந்து நிறைய ஹை லெவலில் போஸ்டிங்கு அவங்களாம் வந்து உருவாவாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க, நிறைய முன்னேற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பெரிய பேட் டைம் 7 வருஷம், இந்த 20 வயசுல 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே ஒரே ஒரு வாட்டி தான் 7.5 சனி வரும். அது இப்போ வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஜென்ம சனி வரைய சனியும் ஜென்ம சனியும் தான் கடுமையான கெடுபலன் செய்யும், முடிஞ்சிருச்சு. இனி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, உங்களுக்கு கோச்சாரம் கிளீனாக இருக்குது. உங்கள் ஜாதகம் 50% வலுவாக இருந்தாலே இதுக்கு மேலே உங்களுக்கு வெற்றி தான், உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது, நீங்கள் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை வந்து வாழலாம் சரிங்களா. 2024 மகர ராசிக்கு வெற்றி தான் சரிங்களா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.